வழக்கத்த மாத்துங்க, டைஜீனை தேர்ந்தெடுங்க. டைஜீன். பணங்காட்டுக்கு நடுவில் கையிலும் தோளிலும் பணமட்டை பாத்திரங்களுடன் செல்லும் இந்த சிறுவன் பள்ளி விடுமுறை நாட்களில் தந்தைக்கு உதவியாக பணையேறும் தொழில் செய்து வரும் காட்சிகள்தான் இவை. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள பல்லாக்குளம் கிராமத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த முனீஸ்வரன் குளக்கரையோரம் குடில் அமைத்து பணையேறும் தொழிலை செய்து வருகிறார். தற்போது உடல் நலக்குறைவு காரணமாக முனீஸ்வரனால் அதிக அளவில் பனைமரம் ஏற முடியவில்லை. இதனால் தந்தைக்கு உதவியாக 9ஆம் வகுப்பு படிக்கும் அவரது மூத்த மகன் பரத் ரிஷி பனைமரம் ஏறி பதநீர் இறக்கி விற்று குடும்ப செலவை கவனித்து வருகிறார். அப்பா பனை ஏறி கஷ்டப்படுறதுனால அந்த பனை ஏறுறத நானும் பாதி பனையை ஏறுறேன். அதனால் எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்குது. நீங்கள் வந்து 9ஆ படிக்கிறீங்க, உங்களுக்கு இந்த வயசில் இந்த மாதிரி பனைமரம் ஏறுறது ஒரு கஷ்டமாக தெரியலையா? கஷ்டமாக தான் இருக்குது. அது இருந்தாலும் அப்பா கஷ்டப்படுறாருல, அதனால் நம்ம ஏறத்தான் செய்யணும். கையில் பார்த்தீங்கனாலே ஏறும்போது காயம்லாம் இருக்குது, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு வேதனையோடு இருக்கிறதா தெரியலையா? வேதனை இருக்கும்ல? வேதனை இருக்குதான் செய்யுது. அது நம்ம கடனை அடைக்கணும் இல்லை, வாங்க முன்பணம் வாங்கினத, அதனால ஏறத்தான் செய்யணும். பரத் ரிஷிக்கு புவனாதேவி என்ற அக்காவும் குரு ராகவன் என்ற தம்பியும் உள்ளனர். அம்மா செல்வியும் கூலி வேலைக்கு சென்றுவிட்டு மீதி நேரங்களில் கருப்பட்டி காய்ச்சி விற்பனை செய்து வருகிறார். எங்கள் கஷ்டம் எங்களோடு போகட்டும், எங்கள் பிள்ளைகளாவது படித்து நன்றாக இருக்கட்டும் என்ற எண்ணத்தில்தான் இத்தொழிலை செய்து வருவதாகவும், ஆனால் தற்போது உடல் நலக்குறைவு மற்றும் வயது முதிர்வு காரணமாக பனைமரம் ஏற முடியவில்லை என்றும் வேதனையுடன் தெரிவிக்கிறார் பரத் ரிஷியின் தந்தை முனீஸ்வரன். என் கஷ்டத்தை பார்த்து என் மகன் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருந்தவன் இப்போ லீவுக்கு வந்து எனக்கு உதவி பண்ணிட்டு இருக்காப்புல, கொஞ்சம் பரவாயில்லாமல் அவன் வரையும் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்தாலும் நான் சொல்கிறேன், கேட்க மாட்டேக்காப்புல, இல்லைப்பா நீ கஷ்டப்படுற அதனால நான் உனக்கு உதவி பண்ணுறேன்னு உதவி பண்ணிட்டுருக்காப்புல. 15 பணம் தான் ஏற முடியும். அது கூட பணச்சிக்கிட்டு இருக்கும்போது என் மகன் வந்து இப்போ உனக்கு நைட் ஆகுது, காலையில் கஞ்சி குடிக்கிறதுக்கு 1 மணி 2 மணி ஆயிடுது, வெள்ளனு கஞ்சி குடிக்கிறதுக்கு, அதுக்கு உனக்கு சப்போர்ட்டாக வரேன், நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி இப்போ பணச்சிக்கிட்டு இருக்காப்புல லீவுக்கு வந்து. குடும்ப சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தந்தைக்கு உதவியாக விடுமுறை நாட்களில் பனைமரம் ஏறி குடும்ப செலவை கவனித்து வரும் சிறுவன் பரத் ரிஷியின் செயல் பலரின் கவனத்தை ஈர்த்து உள்ளது. கோவில்பட்டியில் இருந்து செய்தியாளர் மோகன், News7 தமிழ்.